தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜோதிடம் சொல்வதாக சொல்லி ஏமாற்றி தங்கம் மற்றும் நகையை கொள்ளையடிக்க முயன்ற போலி ஜோதிடரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போலிகள் ஜாக்கிரதை. இந்த திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போல தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெண் தனது 7 கிராம் தங்கத்தை போலி சாமியாரிடம் இழந்துள்ளார். புகைப்பட கலைஞராக வேலையை தொடங்கிய முனீஸ்வரன் சக்திமான் சீரியலால் ஈர்க்கப்பட்டு தனது பெயரை சக்தி என்று மாற்றிக்கொண்டார். அதோடு நிற்காமல் ஜோதிடம் குறி சொல்வது என தொழிலை மாற்றி தற்போது கம்பியும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். சக்திமான் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்தவர் 37 வயதான சக்தி. இவர் விளாத்திக்குளம் நாகலாபுரம் சாலையில் சக்தி பராகி என்ற பெயரில் ஜோதிட நிலையம் வைத்துள்ளார். காவி உடையணிந்து ஜோதிடம் சொல்வது குறி சொல்வது என பொதுமக்களை ஈர்த்து வந்துள்ளார். வட்டமாக கோலம் போட்டு அதற்கு மத்தியில் பெரிய அண்டாவில் தண்ணீர் வைத்து அதில் அமர்ந்து தியானம் செய்து பொதுமக்கள் மத்தியில் தன்னை சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் போல காண்பித்துக் கொண்டவர். விளாத்திக்குளம் அடுத்த கரிசல் குளத்தை சேர்ந்தவர் 52 வயதான தங்கப்பேச்சி அம்மாள். இவரது கணவர் விபத்தில் இறந்து விட்டார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சக்தியின் ஜோதிட நிலையம் சென்று குறி கேட்டுள்ளார் தங்கப்பேச்சி அம்மாள். அப்போது அவரிடம், இறந்து போன உன் கணவரின் ஆத்மா சாந்தி அடையவில்லை, உனது வீட்டை இடித்து மாற்றியமைத்தால்தான் சாந்தி அடையும், உனது குடும்ப பிரச்சனை தீரும் என்று கூறியுள்ளார் சக்தி. வீட்டை இடித்து மாற்றியமைக்கும் அளவிற்கு தன்னிடம் பணம் இல்லை என்று தங்கப்பேச்சியம்மாள் கூறியுள்ளார். போலி சாமியார் சக்தி அவரிடம் இருந்து 2.5 பவுன் தங்கச்செயினை பெற்றுக்கொண்டு 30,000 ரூபாய் கொடுத்து வீட்டை இடிக்கச் சொல்லியுள்ளார். அந்த பெண்ணும் அவர் கூறியவாறே வீட்டை இடித்துள்ளார். அதன் பின்னும் குடும்ப பிரச்சனைகள் தீரவில்லை என்று கூறி போலி சாமியாரிடம் சென்று கேட்டுள்ளார். அப்போது சக்தி, உனது தாலி மோதிரம் ஆகியவற்றை உருக்கி தங்கமாகவும் 3,500 ரூபாயும் கொண்டு வா, அதில் நான் தாயத்து செய்து பூஜையில் வைத்து தருகிறேன், உனது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று கூறியுள்ளார். அதையும் நம்பிய தங்கப்பேச்சியம்மாள் தன்னிடம் இருந்த தாலி உள்ளிட்டவற்றை உருக்கி 7 கிராம் தங்கம் மற்றும் பணத்தை கொடுத்துள்ளார். அதை வாங்கிக் கொண்ட சக்தி இதுவரை தாயத்தும் கொடுக்கவில்லை, தங்கம் மற்றும் பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை. தங்கப்பேச்சியம்மாள் அதை திருப்பி தரும்படி கேட்டபோது செய்வினை வைத்து கை கால்களை விளங்காமல் செய்து விடுவேன் என்று சக்தி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதிர்ச்சியடைந்த தங்கப்பேச்சியம்மாள் அளித்த புகாரின் பேரில் விளாத்திக்குளம் போலீசார் போலி சாமியார் சக்தியை கைது செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் சக்தி ஏற்கனவே இதுபோன்று பெண் பிரச்சனையில் சிக்கியது தெரிய வந்துள்ளது. விவரம் தெரியாத பெண்களை ஜோதிடம் என்ற பெயரில் ஏமாற்றுவது, பெண்களை வசியம் செய்து தருகிறேன் என்ற பெயரில் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பணத்தினை கறப்பது இவரது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. ஆனால் வெளியே சொன்னால் தங்களுக்கு அசிங்கம் என்று நினைத்து பலரும் புகார் கொடுக்க முன்வரவில்லை என்கின்றனர் போலீசார். சக்தியின் உண்மையான பெயர் முனீஸ்வரன் என்றும் சக்திமான் சீரியல் என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்ற காரணத்தால் தனது பெயரை சக்தி என்று மாற்றிக்கொண்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் புகைப்பட கலைஞராக தனது தொழிலை தொடங்கிய சக்தி உள்ளூர் கேபிள் தொலைக்காட்சி ஒன்றும் நடத்தி வந்துள்ளார் என்பதும், அதன் பின்னரே போலி சாமியாராக மாறியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இவரை போன்று போலி சாமியார்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும், போலி சாமியார் சக்தியினால் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக புகார் கொடுக்க முன்வரலாம் என்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.